ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விஐபி விவசாயி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செம்மறியாடு வளர்ப்பை பற்றி தாங்க செம்மறியாடு வளர்ப்பில் மாதம் இருபதாயிரம் சாத்தியமாக அப்படின்னு நீங்கள் தமிழனில் பார்த்துருப்பீங்க அது உண்மையாக அப்படிங்கிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் முதல்ல இடத்த பற்றி பார்த்துடலாங்க இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எத்தனை வளர்த்து போகிறீங்க ஒரு ரெண்டு ஆடு ஒரு கிடாய் அதுக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன இடமா இருந்தாவே போதுமானது நீங்கள் அமைக்க போகிற பட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு வேப்பமரம் அல்லது ஒரு தென்னை மரம் இருந்தால் ரொம்பவே ஒரு குளிர்ச்சியான ஒரு இதாக இருக்குங்க அதுக்காக தான் சொன்னேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது அந்த வேப்பமரம் எந்தளவுக்கு இந்த பக்கம் சாஞ்சிருக்குன்னு ஆடுகளும் அந்தளவுக்கு கொஞ்சம் நிலல்லாம் இருக்குங்க இதுக்கு பக்கத்துலையே தகர தகரசீடு போட்டு ஒரு கொட்டகை இருக்குங்க அதில் பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து இதை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பகல் டைமில் நீங்கள் காத்தோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் வெளியே அடைச்சிக்கலாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டிருக்கு அடுத்து இதுக்கு தீவனம் அப்படின்னு பார்த்தோம்னா தீவனம் அடர் தீவனம் உங்களுக்கு மழை காலத்தில் இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீவனம் நல்லாவே எடுத்துக்கங்க வெயில் காலம் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் அடர்த்தி வனந்தான் இதுகளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா கடலைக்கொடி சோளத்தட்டு இந்த மாதிரி இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நீங்கள் ஒரு போரா வச்சு அதையவே நீங்கள் இதுக்கு கொடுக்கலாம் அதையே ஆடுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும் அடுத்ததாக இதுகளுக்கு நோய் மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை காலம் அப்புறம் பனிக்காலம் இந்த ரெண்டுமே இதுக்கு ஒத்துக்காதீங்க அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அதுக்காக தான் அந்த கொட்டகை போட்டிருக்கு அந்த கொட்டகையில் பார்த்தீங்கன்னா ம பனி காலத்துல எல்லாம் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பாயை வந்து கீழே இறக்கி விட்டுருவாங்க அதனால் பனி மழை ரெண்டுமே உள்ளே போகாதுங்க செம்மறி ஆடுகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பூசி இருக்குதுங்க அது எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை காலம் இல்லை பனிக்காலம் அதை ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதை போடணுங்க அப்படி போட்டால் அது ஃபுல்லாகவே வராதா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாதுங்க வரத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் சரி அதை நான் போட மறந்துட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதுக்கு சாம்பிராணின்னு ஒன்று பிடிப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு டெய்லியும் நீங்கள் அதை காட்ட காட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க குறையும் ஒரே அடியாக அது குறையாது சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மூக்கள் இருந்து நிறைய சளி ஒழுகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் யாரோ வயசானை வந்து இரும்புகிற மாதிரி சத்தம் கேட்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த செம்லி ஆர்டில் இருக்குதுங்க அதையும் பார்த்தீங்க அடுத்ததாக நம்ம ஆடு வாங்கலாமா இல்லை குட்டியாக வாங்கலாமா அதை பற்றி நான் போன வழியிலையே சொல்லியிருப்பேங்க எப்பயுமே ஒரு மூணு மாதம் இல்லை நாலு மாதம் ஆன குட்டிகளாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வளர்த்தி பார்க்குறக்கு உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க எனக்கு வளர்த்த தெரியும் ஆடு இதுக்கு முன்னாடி ஆடு இதுக்கு முன்னாடி வளர்த்திருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க அப்போ வந்து நீங்கள் ஆடாகவே வாங்கிக்கங்க அது உங்களுடைய இடத்த பொறுத்து எண்ணிக்கைகள் மாறும் அதை நான் எதுவுமே சொல்ல முடியாதுங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகள்கிட்டயே வாங்குங்க என்னடா விவசாயிகள்கிட்டயே வாங்குங்கன்னு சொல்கிற ஆனால் எங்கள் ஊரில் யாரும் செம்மறியாடு வளர்த்துலையே அப்படிங்கிறப்ப நான் யார்கிட்ட போய் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேறு யார்கிட்டையாவது வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம ஊர்லேயே யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்டே வாங்கினா தாங்க உங்களுக்கு ரொம்பவே ரேட்டும் கம்மியாக இருக்கும் நல்ல ஒரு தரமான குட்டிகளாகவும் உங்களுக்கு கிடைக்குங்க அதுக்காக தான் நான் விவசாயிகள்கிட்ட எப்பயுமே வாங்குங்கன்னு சொல்கிறது அடுத்தது நீங்கள் செம்மறி கெடா குட்டிகளாக நீங்கள் வாங்கி விட்டிங்கன்னா ஒரு மூணு மாதத்தை குட்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் ஆறு மாதத்தில் அதை அந்த அந்தளவுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வளர்த்துறதுலேயும் எந்த கஷ்டமும் இருக்காது உங்களுக்கு லாபமும் அதில் தான் அதிகமாக இருக்குங்க நீங்கள் ஆடாக வளர்த்த போகிறனாலும் வளர்த்தலாம் ஆடு தனியாகவும் அந்த கிடாய்களை தனியாகவும் வளர்த்திக்கலாங்க ஏன்னா ஒட்டுக்காய் விட்டிங்கன்னா அது ரொம்பவே இடிச்சிக்கும் அதுக்காக தாங்க சொல்கிறேன் ஆடுகளாக வளர்த்தி நீங்கள் அதிலேருந்து கிடா குட்டிகளை எடுத்து வளர்த்துனாலும் வளர்த்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது உங்களுக்கு ரெண்டு வேலையாக இருக்குது எனக்கு டக்குன்னு ஒரு லாபம் பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குட்டிகளாக வளர்த்துனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு சீக்கிரமாகவே லாபம் கிடைக்குங்க நான் அந்த முன்னாடி தமிழனில் சொல்லியிருந்த மாதிரி தாங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த இருபதாயிரங்கிறது கண்டிப்பாக மாதத்துக்கு சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி நம்மளுடைய நாட்டு வெள்ளாடுகள் அதனுடைய சென்னைப்பருவம் அப்படிங்கிறது அஞ்சு மாதங்க அதுவே செம்மறி ஆடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் தாங்க குட்டி போடும் வருஷத்துக்கு ரெண்டு டைம் மட்டுமே தான் குட்டி போடும் நம்ம வெள்ளாடு பார்த்திங்கன்னா அஞ்சு குட்டி ஆறு குட்டி போடுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் ஆடுகள் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ரெண்டு குட்டி போடுங்க இல்லை அதுக்கு மேலே போடும் குட்டி போடும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் இப்போ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம பகுதிகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பசிந்தை இவனங்களை அந்த ஒரு கயிறு நாலு தொங்குது பாருங்க அதில் தாங்க கட்டி தொங்க விடுவாங்க ஆடுகள் அப்படி தான் சாப்பிடுவோம் ஆனால் இப்போ நிறைய பேர் மிஷின் வச்சு அதை வெட்டி அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் அந்த மாதிரியும் கொடுக்குறனா கொடுக்கலாம் ஆனால் இங்கே இப்படி தாங்க கொடுக்குறாங்க ஏன்னா குறைவான எண்ணிக்கையில் ஆடுகள் இருக்கிறனால அதுவே போதுமானதாக இருக்குதுங்க என்ன தான் நான் வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை வாங்கி வளர்த்தி பார்த்தீங்கன்னா தாங்க அதனுடைய மொத்த தகவலும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்கவும் முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஆடுகளை வளர்த்தி பாருங்க அதனுடைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு கீழே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்